முன்னாடி உங்க क्वेश्चंस இந்த வீடியோஸ்லாம் பாத்துர்க்கேன். என்னோட ஆன்சர்லாம் நீங்களே சொல்லிருக்கீங்க ஆல்ரெடி. நான் கேக்க வந்ததுக்கு பதில் கிடைச்சிச்சு. எனக்கு உங்ககிட்ட பேசினதே சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்போதைக்கு எந்த கேள்வியும் இல்ல. அவ்வளவுதானா? கோவிட் வந்து இப்ப 3 வீக்ஸ் ஆகுது. உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும் சார். நான் ரொம்ப நாள் உங்க வீடியோ பாத்துட்டு இருக்கேன். சோ என்னோட பூர்வ ஜென்மா இந்த தருணத்துல சில விஷயம் வந்து உங்க வீடியோ மூலமா எனக்கு தெரியுது. சோ அதுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு எந்த கேள்வியும் இல்ல. ஆனா எனக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி குருவே சார். நீங்க பல கேள்விகளோட வந்திருப்பீங்க. நான் கிளாஸ் எடுத்து முடிச்சோடனே கேள்வியே எனக்கு இல்லைன்றீங்க பாத்தீங்கன்னா அதுதான் எனக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி. ரொம்ப நன்றி, சந்தோஷமா இருக்கு கேக்குறது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஜென்ரலாகவே என்ன ஒரு மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு திங்கிங்னா, மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் முடிக்கிறதுக்கு நம்ம மன அளவில் எழுதக்கூடிய அந்த குமுறல்கள்லாம் தீர்க்கிறதுக்கு, மன அமைதி கிடைக்கிறதுக்கு மனிதர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ மிகப்பெரிய சொல்யூஷன் போல, ஏதோ கற்றுக்காத மிகப்பெரிய விஷயத்தை மிகப்பெரிய இடத்துல போய் கற்றுக்கணும்னு நினைக்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். மனப்பிரச்சனை, மன வலி, மன வேதனை என்பது எதனால் வருகிறது? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று எழும். அந்த கேள்விக்கு உங்களுக்கு எப்படி பதில் சொல்லி கரெக்டாக ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால அந்த கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இது மிகப்பெரிய ரகசியம். நீங்கள் ஏனோ தானோ தயவு செஞ்சு இதை கேட்காதீங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மனவேதனை, மனக்கசப்பு, மன கஷ்டங்கள் வந்தாலும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 2-3 செகண்டில் அந்த பெயின்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. மிஞ்சி போனால் 5 செகண்டு. தயவு செஞ்சு கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் ஓவர் த கேமரா எல்லாத்தையும் ஈஸியாக சொல்லித்தரேன்றதுக்காக இதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. பல லட்சரூபா கொடுத்து, பல கோடி ரூபா கொடுத்து எங்கேயோ போய் கற்றுக்க வேண்டிய விஷயத்த உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். தயவு செஞ்சு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. ரொம்ப சிம்பிள். ஏன் மன வேதனை வருது, ஏன் மன கஷ்டம் வருது, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ வந்து வீட்டிலேருந்து எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது, ஒரு முக்கியமான விஷயம், ஒன்றை நான் பேசியாகணும், டக்குன்னு கிளம்பிவா அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும். என்ன மேட்டராக இருக்கும், என்ன விஷயமா இருக்கும், ஃபோன் பண்ணி திருப்பியும் கேட்டால் கூட என்ன மேட்ரு சொல்லுங்கன்னா, இல்லை இல்லை நீ வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்தால் தான் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா நமக்கு எவ்வளோ பதட்டம், எவ்வளோ படபடப்பாக இருக்கும், எவ்வளோ டென்ஷனாக இருக்கும், என்ன நடக்க போகுது, என்ன ஏதுன்னு தெரியாமல். இது காரணம் என்ன? அப்போது உங்கள் நல்லா இருந்துகிட்டு இருந்த உங்களை ஒரு ட்ரிப் ஒன்று வந்திருக்கீங்க. அந்த ட்ரிப்பில் படபடப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடியது என்ன? ஒரு சால்வ் ஆகாத ஒரு கேள்வி, இல்லை ஒரு சம்பவம், இல்லை ஒரு இன்சிடெண்ட். அது நடந்திருக்கும், இல்லை நடந்த மாதிரி இருக்கும், இல்லை நடக்க போகிறதா இருக்கும். அதை பற்றின ஒரு எண்ணம் உங்களோட மன நிம்மதியை குறைக்குது, கரெக்டா? இப்போ இந்த மாதிரி படபடப்பு டென்ஷன் வரும்போது ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் மனசு அந்த கேள்வியை மேலே எழுப்புது. எப்படி எழுப்புது? வீட்டில் ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ணுவேன், உடனே கிளம்பிவான்னு வேறு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? கூப்பிட்டு கேட்டால் கூட அவங்க சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை போலன்னு சொல்லி உங்கள் மைண்டு உங்களை போட்டு அமுத்தும், பயத்தை ஏற்படுத்தும், படபடப்பை ஏற்படுத்தும். இம்மிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணுன்னா, விழிப்புணர்வு நிலைக்கு போயிடும். விழிப்புணர்வு நிலைன்னா என்ன? மனசு இப்படி பேசும்போது சோகமாகாமல் மனசுக்கிட்ட மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்த தெரிஞ்சால் அதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு நிலை. அப்படி இல்லைன்னா மனசை கவனிக்கவாது தெரியணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு எண்ணம் எழும்போது டக்குன்னு உங்கள் மனசுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும். யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும், அடுத்த செகண்ட் படபடப்பு பதட்டம் வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் இம்மிடியேட்டாக அதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா, வெரி சிம்பிள், நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அந்த மன எண்ணம் எழும்போது டக்குன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும். அதுக்கிட்ட எப்படி நடத்தணும்? வீட்டில் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஃபோன்லேயே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கிளம்பி வா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, அப்போ சமாளிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃபோனில் சொல்ல வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. அப்போ எதா இருந்தாலும் என்னமோ ஏதோ நானே நினைக்காம, எப்படி இருந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த மிகப்பெரிய பிரச்சனை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு காரணம் என்ன, மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, என் உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துறப்போகுது, என் கழுத்துக்கு கத்தி வரக்கூடிய லெவல்லையாக ஒரு பிரச்சனை வந்துடப்போகுது, எதாக இருந்தாலும் பேசி சமாளிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். இதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ தூரம் படபடப்பாகணும், டென்ஷன் ஆகணும்னு சொல்லி நீ அமைதியாயிரு. நான் இந்த ஊர்லேருந்து என் ஊருக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் உயிர் போகிற பிரச்சனையெல்லாம் இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லி அந்த நண்பன் படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி, ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல்ன்ற மாதிரி, ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக இரு, பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகுது அப்படின்னு உங்கள் மனசுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா அது புரிஞ்சுக்கும். புரிஞ்சுக்கிருச்சுன்னா என்ன பண்ணும், அந்த கேள்வியை உங்கள் ஊருக்கு போகிற வரைக்கும் அந்த கேள்வியை எழுப்பவே எழுப்பாது. அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக எழுப்பினாலும் நீங்கள் ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்கீங்க தெரியுமா, நான் உயிராக போயிட போகுது, பேசி சமாளிச்சுக்கலாம், என்ன ஆகிட போகுது,
எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் மெயின்டைன் பண்ணிக்கலான்ற அந்த பக்குவ நிலை இருக்கு பார்த்தீங்களா. இந்த பதில் உங்களோட மனதின் வேகத்தை குறைச்சு உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துரும். அடுத்த செகண்டே நிம்மதிக்குள்ளே போயிடுவீங்க. இதே போல தான் உங்களுக்கு பதட்டம், படபடப்பு, பயம், டென்ஷன், கவலை எது வந்தாலும், எந்த சம்பவத்தின் மூலமா வந்தாலும், உங்கள் பாஸ் வந்து உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு, என்ன இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை பண்ணியிருக்க, அறிவு இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு, பதட்டம் பரபரப்பு அதிகமாகிடும். பட்டு உங்கள் மைண்டு கூட பேச்சுவார்த்தை நடத்தணும். அவர் திட்டிகிட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. இப்போ என்ன திட்டுறாரு, நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அதுக்காக திட்டுறாரு. இதை ஒன்று நம்ம திருத்திக்கலாம், இல்லை இப்படியே நாசமாக போகலாம். இப்படியே நாசமாக போகலான்னா நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. திருத்திக்கலான்னா நமக்கு நல்லது, கம்பெனிக்கு நல்லது. அப்போ நீ என்ன பண்ணணும், அடுத்த டைம் இந்த தப்பை பண்ணாத திருத்திக்கன்னு சொல்லி திருத்திக்கக்கூடிய பக்குவத்துலேயும் நீங்கள் இருக்கணும். அப்போனா தான் ஆன்மீகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், நல்லது உங்களுக்கு நடக்கும். ஏன் அப்படின்னா, பிரச்சனையே என்னென்னா, அடுத்தவனை குறை சொல்லியே மனிதன் பழகிட்டதுனால தன்னைத்தானே திருத்துவதற்கு இன்றைக்கி அவனும் தயார் நிலையில் இல்லை. ஸோ என்றைக்கு என் தப்பை நான் திருத்திக்கிறதுக்கு தயார் நிலையில் வந்துட்டேன், மற்றவனுக்கு சொல்லனாலும் பரவாயில்ல, எனக்காவது நான் கரெக்டாக இருந்துக்கிறேன்ற தன்மைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, உங்கள் மைண்டுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய தன்மைக்கு வந்துட்டிங்கன்னாவே நீங்கள் கடவுள் தாங்க. ஏன்னா மனசையும் உடலையும் பிரித்து பார்க்க தெரியாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. மனசை பிரித்து பார்க்க தெரிஞ்சு, மனசுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த தெரிஞ்சுனாலே முக்கால்வாசி நீங்கள் கடவுள். அப்புறம் மனசும் நீங்களும் லயமாக இருக்க தெரிஞ்சு, மனசை பிரித்து வைக்க தெரிந்து, மனசுலேருந்து இன்னும் ஒரு படி மேலே ஏறி ஆத்மாவோட ஒன்றா போயிட்டீங்கன்னா அங்கே பேச்சு கிடையாது, மூச்சு கிடையாது, எதுவும் கிடையாது. சாட்சாத் அந்த பரம்பொருளாகிய இறைவனுடைய காட்சி தான் ஆன்ம தரிசனம் தான். நீங்கள் அந்தளவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெரி சிம்பிள், எந்த கவலை எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள் மனசிலிருந்து தான் எழுவோம். மனசிலிருந்து அந்த சம்பவம் எழும்போது அந்த சம்பவத்துக்கு பின்னாடியே உடம்பு என்ன போ, என்ன பிரச்சனை உனக்கு, எதனால இது நடக்குதுன்னு சொல்லி மனசுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி மனசை ஆஃப் பண்ண கற்றுக்கங்க. ஆஃப் பண்ணுறதுன்னா இப்படி மிக சரியான பதிலை கொடுத்து அறிவாளி ஆயிருங்க. உங்கள் மைண்டு எல்லாத்தையும் சரின்னு பேசும், எல்லாத்தையும் சரின்னு அது பேசுறது தெரிஞ்செல்லாம் பேசாது, எதையாவது பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கிறத உங்கள் விழிப்புணர்வு தன்மையோடு மிக சரியான பதிலை கொடுத்து அதை ஆஃப் பண்ண தெரிஞ்சுன்னா அதற்கு பேர் தாங்க ஞானம். மைண்டு உடனே அமைதிக்குள்ளே போயிடும். இப்படி தான் என்னை நான் அடிக்கடி அமைதி பண்ணிக்கிறேன். இது ஒரு மாபெரும் சீக்ரெட். என்னை நான் எப்பயுமே ஞான நிலையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சீக்ரெட்டுன்றது இதுதான். ஞான நிலைன்ற வார்த்தையை கேட்டு ஏதோ பெருசாக பிரம்மாண்டமாக நினச்சிடாதீங்க. மனம் எழுப்பக்கூடிய சேட்டைகளுக்கு பின்தொடர்ந்து செல்லாமல் மனசை திருப்பி கேள்வி கேட்க தெரிஞ்சு, மனசை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்க தெரிஞ்சா நீங்கள் தான் ஞானி. அவ்வளோதாங்க விஷயம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.